ஷெல்ஃபு மேலே இருக்கும் தெய்வங்களே, உங்களுடைய அருளும் ஜனக உங்களுடைய ஆதரவும் இருந்தால் தான் ஏன் பொழப்பு நல்லபடியாக நடக்கும். காலங்காத்தால கல்லாப்பட்டியில் கலகலன்னு சில்லறையாக வந்து குவியணும். கடன் சொல்லாமல் கை நிறைய காசோட கஸ்டமர்ஸ் எல்லாம் வரணும். கீழ்வான சிவந்து ரொம்ப நேரம் ஆக போகுது, இவனுக்கு இன்னும் போதையே தெளியல போல இருக்கு. என்ன ஆட்டம் ஆடிக்கிட்டு வரான் என்னடா? யோ பண்ணிரு, நீ வச்சுனுங்கிறது தம்மா துண்டு டீ கடை, பெரிய உடிப்பு ஹோட்டல் ஓனர் ரேஞ்சுக்கு போஸ் கொடுத்துனுங்கற. ஏண்டா இந்த காவாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டிய? என்னடா வேணும்? ஸ்ட்ராங்கா ஒரு டீ. ஸ்ட்ராங்காவா? ஏற்கனவே தான் ஸ்ட்ராங்கா உள்ள போயிருக்குதே, அப்புறம் எதுக்கு இது? அந்த ஸ்ட்ராங்கோட இந்த ஸ்ட்ராங்க போட்டா லைட் ஆயிடும். லைட் ஆகாது, டைட் ஆயிடும். இரு தரேன். கத்தால கண்ணால குத்தாத குடி பெருதுளி ஊத்தி குடி கத்தால கண்ணால. தண்ணி அடிக்கும் போது நீட்டா உட்கார்ந்துக்கிட்டு அடிக்கிறீங்க, டீ அடிக்கும் போது மட்டும் நீட்டிக்கிட்டு படுத்துருவீங்களா? ஏ குருவே, கீழே என்ன பண்ணிட்டு இருந்த? சொம்பு கழுவிந்த. சொம்பா? இந்த மூதேவியை எழுப்பி இந்த டீ அவங்க கிட்ட கொடு. என்னது டீயா? மூஞ்சியும் முகரையும் பாரு. முதலாளி துப்புறோம். துப்புறானா வாந்தி எடுக்கிறானு பாடுறா. டீ ஆடாது பின்ன சாருக்குள்ளேயே நாங்க தண்ணி ஊத்தாம ராவா அடிப்போம். நீ என்னடா டீல தண்ணியை ஊத்தி கொடுத்துருக்க? டீ போட்டு வேண்டா. மாஸ்டர் தாயா? மாஸ்டர் டேய், நான் குடிச்சிருக்கனா இல்ல நீ குடிச்சிருக்க? மாஸ்டர் டேஸ்ட் எனக்கு தெரியாதா? மவனே மாஸ்டர் இப்ப டீ போட்டு தரணும், இல்ல இங்க ரணகாலம் ஆயிடும். முதலாளி டீக்கு காசு கொடுக்காம சாஞ்சிட்டான். விதிடா விதி. வியாழக்கிழமை அதுவா இந்த வீணா போனவன் விவகாரம் பண்ணிவிட்டான், இன்னைக்கு வியாபாரம் உருட்டா மாதிரிதான். ஏடா எங்க போய் தொலைஞ்சா உன் மாஸ்டர்? எனக்கு 10 ரூபாய் விழுந்திருக்கு. 10 ரூபாய் தனிச்சுடலாம். இப்பள்ள பிள்ளை பிறக்கும் போதே தனிச்சு தனிச்சுடலாம் சொல்லுது. எல்லாரும் பணத்தை ஏன் தருவாங்க? நீ மட்டும் தான் என்கிட்ட புடிஞ்சு புடிஞ்சு ஓடுதாமா? ஓடு. மத்தவங்களுக்கு பரிசு கொடுத்து காசு நமக்கு ஆரம்பிச்சு அவங்களுக்கு போகுது. அண்ணா எனக்கு ஒரு சீட்டு கொடுங்க. தார தார. தெரிஞ்சது முருகா பரிசு விடாம பாத்துக்கோ. அப்ப வேடப்பா நீ தான் என்ன காப்பாத்த? நல்ல யோகத்தை கொடு. சரண் சரண். காலமான சண்டை போறதுனால காரை வச்சு தரைய கரெக்ட் கரெக்ட் சொல்லுமா? அதே மாதிரி சொல்லுது. நீ சொல்லுறத சொல்ல நம்பர் அழிஞ்சுவோம. மெதுவா சொல்லுடா. அண்ணே 19 கொண்டா பாப்போம். எல 19 100 ரூபா. எல நல்ல யோகார பேலா இருக்க. இன்னும் சொல்லு சொல்லு சொல்லு. வேணா வேணா எனக்கு கொடுத்துருங்க. நல்லது காலம் இல்ல. இந்தா யாருக்குண்ணே வேணும் பணம்? படத்தை கொடுங்கண்ணே. கிடையாது முதலாளி, இப்பதான் கடையை திறந்தீங்க, அதுக்குள்ள கழுவி விடுறீங்க? இன்னைக்குனே கடை லீவா? வாய மூடு. டேய் காலங்காத்தால கருமாந்திரம் பிடிச்ச ஒருத்தன் நம்ம கடைக்கு வந்தான். ரெண்டு போண்டாவும் ஒரு டீயும் கொடுங்க. அடே காலங்காத்தால வெறும் வயிற்றுல போண்டா வேண்டான்டான்னு கதர்ன கெஞ்சின கேட்கலையே. நம்ம கடை போண்டாவை தின்னுட்டு நம்ம கடையிலேயே வாங்கி எடுத்துட்டு போயிட்டான். அதான் கழுவிக்கிட்டு இருக்கேன். இங்கேயும் கழுவி விடுங்க. நக்கலா
சூப்பர் மாஸ்டர். ஒரு ஈ போடவா இல்ல ரெண்டு ஈ போடவா? என்னது ஈ போடுறியா? அந்த கடையில தொலை தங்க முடியாம தான் இங்க வந்தேன். இங்க நீயுமா? அண்ணா, ஒரு ஈனா டீ, ரெண்டு ஈனா காஃபி, உங்களுக்கு எது வேணும்? பரவாயில்லையே, பையன் ரொம்ப விவரமா தான் இருக்கான். ஆமா ஆமா, ரொம்ப விவரமானவன் தான். டேய், பால் இருக்கடா. தீந்துருச்சு முதலாளி. டேய், இந்த வயசுல உன் முன்னால என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு உனக்கு தெரியல, ஆனா பின்னால மட்டும் பொம்பளை போட்டோவா ஒட்டி வச்சிருக்கிற, போய் வாங்கிட்டு வாடா. நில்ரா, எங்க போயிட்டு வர? விட்டு போன, பாத்துட்டு வர. என்ன படம் பார்த்த? யார் வீட்டுல பார்த்த? பூக்காரக்கா வீட்டுல. பூக்காரி வீட்டுல பார்த்த? அப்ப நீ இங்க உட்காரு, நான் போயிட்டு வந்துடுறேன். அட கம்ல இருங்க மலாலே, புது படம் ரிலீஸ் ஆகுது முன்னாடி டிவில பிட்டு பிட்டா போறாங்களா, அதை போய் பாத்துட்டு வந்தேன். மம்டே, அது ட்ரெய்லர்ரா, படா. ஏதோ ஒரு முதலி. நடைய பாரு, மலச்சிக்கல் வந்த மசன குடி யானை மாதிரி. குருவே, இங்க வா. என்ன முதலாளி? எதிர்கடைக்கு போய் எனக்குன்னு சொல்லி ரெண்டு மசால் வடியும் ஸ்ட்ராங்கா ஒரு டீயும் வாங்கிட்டு வாப்போ. சரி முதலாளி. இரு, ஏண்டா பக்கத்து கடைக்கு போய் பால் வாங்கிட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா உனக்கு? முதலாளி, பால்காரன் பால் வச்சுக்கிட்டே இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா முதலாளி, நான் விடுவேனா? அள்ளிக்கிட்டு வந்துட்டல. அது சீக்கிரம் பால காய்ச்சு. முட்டா பையல, முட்டா பையல. யோ, இதுயா பால்காரன்? இங்க வா, காசெல்லாம் கரெக்டா வாங்கிக்கிற இல்ல, அப்புறம் என்னமோ பாலை வச்சுக்கிட்டு இல்லையங்கறியாம. நான் என்ன வச்சுக்கிட்டா இல்லன்னு சொல்றேன்? இப்போ உன் கடையில தான் பால் வாங்கிட்டு வந்தான். ஐயோ, அது பால் இல்லங்க, மோர். அது லூசு பயலெல்லாம் வேலைக்கு வச்சுட்டு இம்ச பண்றீங்களே, மோரா. டேய், முதல்ல எடுத்து கூடு, போடுறா. பாலுக்கும் மோருக்கும் வித்தியாசம் தெரியாதவன் இவெல்லாம் ஒரு மாசம். இரு இரு, பின்னால உனக்கு பெருசா வைக்கிற. கடையில யாரும் இல்லையா? என்ன வேணும்? மாலை என்ன விலை? 250 ரூபா. 250? 250? நான் ஒரு மாலைக்கு தான் விலையை கேட்டேன். நானும் ஒரு மாலைக்கு தான் விலையை சொன்னேன். சரி சரி, கல்யாணம் பையனுக்கா பொண்ணுக்கா? ரெண்டு பேத்துக்கு தான். எங்களுக்கும் தெரியும், கல்யாணம் உன் பையனுக்கா பொண்ணுக்கா? எனக்கு தான். சரி, மாலை வாடின மாதிரி இருக்கு, கொஞ்சம் தண்ணி தெளிச்சு விடு. மாலை வாடி இருக்கா? நீயே வாடின மாதிரி தான் இருக்க. உன் மூஞ்சிக்கு இதே அதிகம், காசை கொடுத்துட்டு போயா. மாலை வாங்கியாச்சு, பொண்ணு எங்க போய் தேடுறது? இவன் மூஞ்சிக்கு ஒரு பொண்ணு கேடு, சொட்ட தலைய. நகா சங்கீதாக்கா, என்ன மாஸ்டர், பூ எல்லாம் வாடி போயிருக்க? வாடி போகாம இருக்கிறதுக்கு தான் பிளாஸ்டிக் குடிக்கிறேன். சரி சரி, தண்ணி தெளிச்சு வை. உனக்கு தான் தண்ணி தெளிக்கணும் நினைக்கிறேன். அண்ணா, வணக்கண்ணா. வணக்கம் மாஸ்டர். வணக்கம் மாஸ்டர். என்ன மாஸ்டர், இன்னைக்கு லேட்டா? இன்னும் பூ வரலையே.